Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. In the video, we will duplicate content and fix it. So first, we will duplicate content and tell you. So this is the first thing. One thing website already use content multiple pages use duplicate content even that own content. So one page content another page use duplicate content consider pannuvanga. Where a website content copy panni ungala website use panninga appadina duplicate content. So already online presence content eduthu ungala website use pannum search engine duplicate content consider பண்ணுவாங்க. So search engine பொறுத்த வரைக்கும் original content யாரோடதோ அவங்கள தான் search resultsல topல காட்டுவாங்க. Exampleக்கு ரெண்டு websiteல same content யூஸ் பண்ணி ஒரு blog post போடுறாங்க அப்படினா இப்போ search engineக்கு எந்த website search resultsல topல காட்டணும் அப்படிங்கற ஒரு confusion வந்து search engineக்கு வரும். அப்ப எந்த website அந்த content first onlineல கொண்டு வந்திருக்காங்களோ அவங்கள original content அப்படினு consider பண்ணிடுவாங்க. So அதனால நீங்க யூஸ் பண்ற content யார் ஃபர்ஸ்டா websiteல யூஸ் பண்ணி அது இண்டெக்ஸ் பண்ணிருக்காங்களோ அவங்கள தான் ஒரிஜினல் கண்டென்ட்டா சர்ச் இன்ஜின் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சோ நீங்க வேற வெப்சைட்ல இருந்து கண்டென்ட் எடுத்தோ இல்லனா ஏதாச்சும் AI டூல யூஸ் பண்ணி ஆர்டிகல் ஜெனரேட் பண்ணியோ உங்களோட வெப்சைட்ல யூஸ் பண்றீங்க அப்படினா அந்த கண்டென்ட்ட பிளகரிசம் செக் பண்ணி உங்களோட வெப்சைட்ல யூஸ் பண்ணுங்க. சோ மோர் than 80% யூனிக்கான கண்டென்ட் இருந்துச்சு அப்படினா அப்ப நீங்க யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுடைய வெப்சைட்டுக்கு எந்த மாதிரியான ஃபெனால்ட்டியும் சர்ச் இன்ஜின்ல இருந்து உங்களுக்கு கிடைக்காது. சோ டைரக்டா உங்களுடைய வெப்சைட்ல டூப்ளிகேட் கண்டென்ட் யூஸ் பண்றீங்க அப்படினா அப்ப உங்களோட வெப்சைட்கான ரேங்கிங்கை டவுன் பண்ணிடுவாங்க. இதனால உங்களோட வெப்சைட் வர டிராஃபிக்கும் படிப்படியா கம்மி ஆயிடும். சோ நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ChatGPT பத்தி பேசுங்க அப்படினு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. ChatGPT யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் ஜெனரேட் பண்றீங்க அப்படினா அந்த கண்டென்ட் எப்படி அந்த ChatGPT உங்களுக்கு தருதுன்னு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ ChatGPT பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற சர்ச் என்ஜின் லைக் Google, Yahoo, Bing, DuckDuckGo இந்த மாதிரி சர்ச் என்ஜின்ல ரேங்க் ஆயிருக்கிற வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்டை தான் கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட்டா நமக்கு தருது. சோ அது எல்லாமே 100% காப்பி கண்டென்ட். இந்த கண்டென்ட் நீங்க உங்களோட வெப்சைட்ல யூஸ் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா ஓவர் a period சர்ச் என்ஜின்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஃபெனால்ட்டியை கொடுத்து உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே இல்லாம பண்ணிடுவாங்க. சோ அதனால கண்டென்ட் ஜெனரேட் பண்ணுங்க. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி plagiarism செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் எப்படி இந்த டூப்ளிகேட் கண்டென்ட்டை ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பாப்போம். சோ இது ஃபைண்ட் பண்ண நிறைய ஆன்லைன் டூல்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Copyscape, அப்புறம் சைட் லைனர், அப்புறம் டூப்ளி செக்கர், காப்பி லீக்ஸ், கியூ டெக்ஸ்ட், ஒன் டெக்ஸ்ட் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் எந்தெந்த வெப்சைட்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டூல்ஸ் தான். இந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்ட்ல பாப்போம். அடுத்து எப்படி இந்த டூப்ளிகேட் கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வெப்சைட்ல ஒரு பேஜ் யூஸ் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டை மல்டிபிள் பேஜஸ்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ கனானிக்கல் டேக் யூஸ் பண்ணி எந்த பேஜ் ஒரிஜினல் பேஜோ அதை நீங்க டூப்ளிகேட் பேஜ்ல பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒரு பேஜை மெயின் வெர்ஷனா கன்சிடர் பண்ணி அதை நீங்க சர்ச் என்ஜினுக்கு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் பேஜ் தான் ஒரிஜினல் பேஜ், மற்ற எல்லாமே டூப்ளிகேட் பேஜ் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பேஜஸ் எல்லாமே சர்ச் என்ஜின்ல ரேங்க் ஆகாது. இதனால duplicate content issue வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து வராது. அப்படி இல்லனா மெட்டா ரோபோட் டேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க நோ இண்டெக்ஸ் அப்படின்ற சின்டெக்ஸ் மூலமா அந்த பேஜை இண்டெக்ஸ் ஆகாம நீங்க பாத்துக்கலாம். சோ எந்தெந்த பேஜ்ல நீங்க டூப்ளிகேட் கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பேஜை நோ இண்டெக்ஸ் பண்ணிக்காங்க. சோ நீங்க யூஸ் பண்ணிருக்கிற கண்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். இந்த மாதிரி போட்டா தான் உங்களுடைய வெப்சைட் விசிட்டர்ஸ்க்கு புரியும் அப்படின்னும்போது அந்த பேஜை நீங்க சர்ச் என்ஜின்ல ரேங்க் பண்ணாதீங்க. இந்த canonical tag பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைல்டு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். சோ அதை நீங்க பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் பாத்துக்காங்க. சோ இதுக்கான சின்டெக்ஸ் அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றத பத்தி எல்லாமே நம்ம டீடைல்டா ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். சோ அதை ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. அடுத்து ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட வெப்சைட்ல இருக்கிற டூப்ளிகேட் கண்டென்ட்டை ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பாப்போம். இதுக்குன்னா Copyscape அதுக்கப்புறம் சைட் லைனர் இந்த ரெண்டு வெப்சைட்டும் நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற எந்த பர்டிகுலர் பேஜை plagiarism செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் லிங்கை இந்த இடத்துல நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட வெப்சைட்ல சைட் ஆடிட் அப்படின்றத கிளிக் பண்றேன். இங்க ஆல்ரெடி நிறைய பேர் ஆடிட் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டை. அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை நம்ம ரேண்டமாக பிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கான டூப்ளிகேட் கண்டென்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு 360degreeglobal.com அப்படின்ற வெப்சைட்டை plagiarism செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ சைட் லைனர் அப்படின்ற வெப்சைட்டில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் URL இருக்கிற டூப்ளிகேட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 35% இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 75% ஒரிஜினல் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்றதால இதே ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறவங்களும் அந்த ப்ராடக்ட்கான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருப்பாங்க. So in the product kana match pathing appadina 74% வந்து match ஆகுது. So இந்த மாதிரி match ஆகிற content நீங்க rewrite பண்ணி திரும்ப உங்களோட வெப்சைட்ல நீங்க அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். So அந்த மாதிரி பண்ணும்போது யூனிக்கான கண்டென்ட்டா மாறிடும். இதனால உங்களுடைய பேஜ்க்கான ranking positionும் upcoming daysல improve ஆயிட்டே போகும். So இதே மாதிரி தான் எங்க Copyscape work ஆகும். So நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. In case நீங்க ரொம்ப அக்யூரேட்டான ஒரு plagiarism checker வேணும் அப்படினா நீங்க originality.ai அப்படிங்கற வெப்சைட்டை கூட யூஸ் பண்ணலாம். இது நீங்க பே பண்ணி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சோ இப்போ உங்களுக்கு டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படினா என்ன, அப்புறம் அதை எப்படி ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன் கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். Thank you for watching and have a good day.